நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். உன்னதத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர், நாங்கள் ஒரு சில சகோதரர்களாக விசுவாசிகளாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவரீர் தரப்போகிற வார்த்தைகளை எங்கள் இருதயங்களை ஏற்றுக்கொள்ளும்படியும் எங்கள் இருதயங்களை தேவரீர் திறந்தள்ள வேண்டும் என்றும் உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களோடு பேசும்படி நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையின் நிமித்தம், தேவரீர் தரப்போகிற வார்த்தைகளின் நிமித்தம் நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படவும் உமக்காக சுடர்விட்டு பிரகாசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த முறை நாம் பேசும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவித்து கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே எவ்வாறு கிறிஸ்தவ ஜீவியத்திலே கனி கொடுப்பது, எவ்வாறு கனி கொடாமல் இருந்தால் என்ன நடக்கும், கனி கொடுத்தால் என்ன கிடைக்கும் என்ற ஒரு தலைப்பிலே கடைசி முறையிலே நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே நாம் கனி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியமானது, கனி கொடுக்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கனி கொடுக்க நாம் தேவனுடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைக்கப்பட்டு அவருக்கு கனி கொடுக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறார். அந்த கனிகளை கொடுப்பதில் நமக்கு என்ன விதமான சவால்கள் நமக்கு வருகிறது என்பதை நாம் வேதத்திலே ஒரு சில வசனங்கள் மூலமாக தேவன் நமக்கு அந்த ரகசியத்தை வெகு தெளிவாக நமக்கு கூறுகிறார். கனிகளை குறித்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கனிகளை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த நாட்களிலே அநேக உவமைகள் மூலமாக கனிகளின் முக்கியத்துவத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒருவன் கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், கனி கொடாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்று யோவான் 15 அதிகாரத்திலே, என்னுடைய வார்த்தை உங்களை சுத்தமாக்குகிறது, அதனால் நீங்கள் கனி கொடுக்க முடியும், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்க முடியும் என்று அநேக ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். கனி கொடுக்காமல் இருக்கும்போது அந்த கொடியுடைய அந்த செடியுடைய நிலைமை என்ன? ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போவோம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே இந்த கனி கொடுக்கும்படியாக தேவன் இவ்வளவு அநேக வசனங்கள் மூலமாக நமக்கு அநேக உவமைகள் மூலமாக இந்த கூறும்போது இந்த காலகட்டத்திலே நாம் வசிக்கிற இந்த காலகட்டத்திலே நமக்கு கனிகளை கொடுப்பதிலே உள்ள சவால்கள், நாம் இன்னும் ஒருபடி மேலாக சென்று ஆழத்திற்கு சென்று கனிகளை கொடுக்கிறதுல இருக்கிற சவால்களை நாம் இன்றைய தினத்திலே தியானிக்கப் போகிறோம். ஒரு சில காரணங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், 2 பேதுரு 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை.
இரண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தது இச்சையினால் உலகத்தில் உண்டானவுக்கு கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களர் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடை விழுவதில்லை. தேங்க்யூ பிரதர். பேதுரு இந்த வசனத்தில் யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்றால், நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறார். அதாவது நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், நாம் அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் நாம் இப்போ கூடி நாம் ஜெபிக்கிறோம். ஜெப வாஞ்சியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு நம்மை ஒருபடி மேலாக கனி கொடுக்கிற விஷயத்திலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படி இந்த வேதத்திலே தேவன் சொல்லுகிற இந்த ரகசிய இந்த 8 காரியங்கள், விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகளை கூட்டி வழங்கும்படி பேதுரு எழுதுகிறார் இந்த பகுதியிலே. நாம் இன்றைய தினத்திலே விசுவாசமும் தைரியமும் இரண்டு காரியங்களை குறித்து நாம் இன்றைய தினத்திலே பார்ப்போம். நமக்கு ஒருவேளை நம்முடைய இருதயத்திலே ஒரு கேள்விகள் எழும்பலாம். எப்படி நமக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள், நமக்கு ஏற்கனவே நல்ல விசுவாசம் இருக்கிறது, நல்ல தைரியம் இருக்கிறது, நாம் எல்லாமே நல்லாக தானே செய்து கொண்டிருக்கிறோம், நிறைய கனிகளை கொடுத்து கொண்டே தானே இருக்கிறோம், ஆலயத்துக்கு செல்கிறோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து நல்ல திருப்தியாக இருக்கலாம். எப்படி இந்த காலத்திலே நாம் இன்னும் எப்படி கனிகளை கொடுக்க எந்த விதத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அவசரமான இந்த டிஜிட்டல் யுகத்திலே? நம்முடைய வாழ்க்கையையும் கவனித்துக் கொண்டு கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்னும் அதிகமாக கனி கொடுப்பது எப்படி? இது ஒரு சவால் நிறைந்த காரியம் என்று நாம் நினைத்து கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய நினைவுகள் எல்லாம் நியாயமானவைகள் தான். தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நாம் நினைக்கிறபடி நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆனாலும் தேவன் நம்மை பார்த்து அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் கனியற்றவர்களாய் இருக்கவும் மிகவும் வாய்ப்புள்ளது. அதனால்தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கனி ஜாக்கிரதையாக இருக்கும்படி தேவன் நம்மை எச்சரிக்கிறார் வசனத்தின் மூலமாக. அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறாராம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய விருப்பத்திற்கு, அவர் நம்மை அழைத்த அழைப்பிற்கு இறுதி வரைக்கும் அந்த அழைப்பை நாம் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கும்படி இவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இவைகளை செய்தால் நாம் ஒருபோதும் இடறி விழுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் வேதத்திலே இந்த விசுவாசம், தைரியம் இந்த இரண்டு குணாதிசயங்களையும் அநேக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகர் இவைகளை கடைபிடித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் மிகவும் விசுவாசமும் தைரியமாய் தேவனுக்காக பக்தி வைராக்கியமான வாழ்ந்த ஒருவரை நாம் குறித்து இன்றைக்கு பார்த்து
நம்முடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும் முடியாக நாம் சிறிது நேரம் செலவழிப்போம். தாவீது ராஜாவை குறித்து நாம் இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம். தாவீது ராஜா சிறு வயதிலேயே தேவனை அதிகமாக நேசித்து தேவனை எப்பொழுதுமே துதித்து கொண்டு கின்னரங்களினாலும் வீணைகளினாலும் அவர் தம்புருவினாலும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது தனக்கு கிடைத்த பொழுதெல்லாம் தேவனுடைய பரிசுத்தாவியினாலே நிறைந்து அநேக சங்கீதங்களை பாடி தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார். தேவனுடைய ஆவி அவருடைய கூட இருக்கும். தேவன் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பும் போது கூட தாவீது ராஜா வீட்டிலே இல்லை. ஆனால் தேவன் அவரோடு இருந்தார். தாவீது ராஜாவோடு இருந்து ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து அவன் அவரை அழைப்பித்து அவரை அபிஷேகம் பண்ணினார். அந்த அளவுக்கு தேவன் அவர் மேல் அன்பா இருந்தார். தேவன் தாவீது ராஜாவுக்கு நற்சான்று கொடுத்திருக்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவன். அந்த மாதிரி தாவீது ராஜா மிகவும் விசுவாசமும் தைரியமும், தேவனை குறித்து யாராவது ஏதாவது பேசிவிட்டால் உடனே ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை யாராவது மோசமாக பேசிவிட்டாலோ அல்லது வெட்கப்படுத்தும்படியாக ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டாலோ எப்படி அந்த பிள்ளைக்கு கோபம் வருமோ, அதே மாதிரி தாவீது ராஜா தேவனை நேசித்தார். அவர் யாராவது தேவனை தூஷித்தால் உடனடியாக சரிக்கு சரி கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அப்படித்தான் அவர் கோலியாத்தை முறியடிக்கும் போது கூட, அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கும் போது கூட கோலியாத்துடைய அந்த வார்த்தைகளை கேட்டு, இவன் யார் என் தேவனை பேசுவதற்கு, எந்த வைராக்கியம், எல்லாரும் பயந்து நிற்கும் போது இவருக்கு ஒரு தைரியமும் விசுவாசமும் வந்து உடனடியாக அவர் போய் ராஜாவிடத்துல சொல்ல சொல்லி உடனடியாக அவர் தாமதிக்கவில்லை. அவர் ஜஸ்ட் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய உதவியோடு அன்றைய தினம் தேவன தாவீது ராஜாவை கனம் பண்ணினார். அப்படி அவர் வெற்றியாக வாழ்ந்தவர் தாவீது ராஜா. எப்பொழுதும் விசுவாசமும் தைரியமும், அநேக தேவன் உபயோகித்த ராஜாக்களிலே அநேக போர்களை எந்த ஒரு போரிலும் தோல்வி அடையாதபடிக்கு எல்லா போரிலும் வெற்றி அடைந்து தேவனிடத்திலே எல்லாவற்றையும் கேட்டு ஒரு இடத்திலே செல்லும் போது கூட, ஆண்டவரே நான் இங்கு செல்லலாமா போகலாமா போகக்கூடாதா என்று கேட்கிற ஒரு இருதயம் அந்த தாவீது ராஜாக்கு இருந்தது. அப்படி அவர் ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எப்பொழுதும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்து தேவனை துதித்து கொண்டு தான் ராஜாவாக இருந்த போதிலும் அந்த பெருமையும் இல்லாதபடிக்கு, ஒரு முறை அவர் பெலிஸ்தரை முறியடித்து விட்டு வரும்போது கூட அந்த ஒரு போர் முடிந்து வரும்போது அவர் தெருவிலே மக்களோடு மக்களாக ஜனங்களோடு அவர் நடனமாடி தேவனை துதித்து கொண்டு வருகிறார். ஒரு பாரபட்சமே இல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக எல்லாரும் ஒன்று, அந்த மாதிரி ஒரு இருதயத்தை கொண்ட தாவீது ராஜா. அவர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அப்படி ராஜாவாக இருக்கும்போது சிறு வயதிலேயே விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் தேவனுக்காக வாழ்ந்தவர். அப்படி அவர் இருந்த நேரத்திலே அவர் அந்த கோலியாத்தை முறியடிக்க போவதற்கு முன்பாக சவுல் ராஜாவிடத்தில் சொல்கிறார், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் ஒரு கரடி என்னுடைய ஆடுகளுக்குள்ளாக புகுந்து ஆடுகளை துரத்தியது. நான் போய் அந்த சிங்கத்தை பின்தொடர்ந்து அதை அடித்து அதன் தாடியை பிடித்து அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் நான் கொண்டேன். இதே போலதான் கோலியாத்தும் இருப்பான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் இருப்பான் என்று சொல்லி அவர் போகிறார். அந்த சிங்கத்தையும் கரடியையும் தாவீது ராஜா மேற்கொள்கிறார், அவைகளை கொண்டு போடுகிறார் தேவனுடைய உதவியினாலே, தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே. இப்படியாக அவர் ராஜாவாகி அநேக வருஷங்களுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், அவர் ஒரு முறை போர்க்காலத்திலே ராஜாக்கள் போருக்கு போகிற காலத்திலே அவர் போருக்கு போகாதபடிக்கு அரண்மனையிலே தங்கிவிடுகிறார். பெலிஸ்தரை முறியடிப்பதற்காக யோவாபை மாத்திரம் அவருடனே கூட தன் சேவகரையும் அவர் அனுப்பிவிட்டு தாவீது ராஜாவோ எருசலேமிலே இருந்து விட்டார். தாவீது ராஜா தேவனை பற்றி நன்கு அறிந்தவர், தேவனை துதித்து பாடக்கூடியவர், அநேக சங்கீதங்களை பாடியிருக்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு ராஜா, தேவனோடு இருதயத்தோடு ஒத்து தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிற ஒரு ராஜா, அநேக மிகுதியான கனிகளை கொடுத்து கொண்டிருந்த ஒரு ராஜா, இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்த ஒரு ராஜா, அந்த குறிப்பிட்ட காலத்திலே
அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அப்படி அந்த அரண்மனையிலே இருந்து விடுகிறார். அந்த போர்க்காலத்திலே அப்பொழுது அவர் ஒரு பார்க்கக்கூடாத ஒரு காட்சியை பார்க்கிறார். பார்த்து அவருடைய இருதயத்திலே அந்த கண்கள் மறைக்கப்படுகிறது. அந்த தீய தீய ஆவிகள் அவரை ஆட்கொள்கிறது. தீமையான அந்த ஆவிகள் அவருக்குள்ளாக செல்கிறது. அது சென்று அவர் முழுவதுமாக தேவனோடு உள்ள அந்த உறவு, அந்த ஒரு இன்டிமசி அவர் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் இழந்து விடுகிறார். அவர் ஒரு தவறுக்கு பதிலாக இன்னொரு தவறு அதை மூடி மறைப்பதற்காக, அதாவது திட்டமிடல், திட்டமிட்டு அவர் அந்த பாவங்களை, முதலாவது ஒரு பார்வை, அடுத்தது ஒரு அந்த தீய நோக்கம் அவரை மேற்கொள்கிறது. அப்போ அதுக்கு அதன் பிறகாக அதற்கு அந்த பாவத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் திட்டமிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு பல விதமாக திட்டமிடுகிறார். எப்படி இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று அதிலே அதை குறித்து மெடிடேட் பண்ணுகிறார். மெடிடேட் பண்ணி அந்த கனி, அந்த தீமையான ஆவி கனியை கொடுப்பது வரைக்கும், அது கர்ப்பம் தரிக்கிறது வரைக்கும் அவர் அதிலே நிலைத்திருக்கிறார். அதிலிருந்து வெளியே வரவே இல்லை அவர். அப்படியாக அந்த ஆவி அவரை அப்படி குருடனாக்கி விட்டது. கனிகளை அந்த சீசன்ல கொடுக்க முடியாதபடிக்கு தாவீது ராஜா தான் சங்கீதம் 7 எழுதியிருக்கிறார், தேவன் நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி என்றும், ஒருவன் பாவம் செய்கிறவன் எப்படி அந்த பாவத்திலே அவன் அந்த தீய ஆவியினாலே அவனுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது என்றும், அந்த பாவமானது என்ன செய்யும் என்றும், தேவன் அதற்கு என்ன வைத்திருக்கிறார் என்றும் தாவீது ராஜா சங்கீதம் 7 வெகு அழகாக விமர்சித்திருக்கிறார். அதுபோல தாவீது ராஜா சங்கீதம் 1 இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் தேவனை அவர் விட்டு விலகி ஒரு சில காலத்திலே அந்த தீய ஆவிகளின் ஆதிக்கத்திலே அவர் அப்படி அவருக்கே அதை அவர் வேண்டுமென்றே கூட செய்திருக்க மாட்டார். அவருக்கு அந்த தீய ஆவி அவரை மேற்கொள்ளும் போது அந்த சிங்கமானது, அந்த சிங்கம் அவர் சிறு வயதிலே அவர் கொண்ட அந்த சிங்கம், அந்த தைரியத்தை அவர் இழந்து விடுகிறார். இந்த உலகத்தின் அதிபதியாகிய கர்ச்சிக்கிற சிங்கம், அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் தான் சாத்தான், அந்த பழைய பாம்பு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதிராளியாகிய சாத்தான் உங்களுக்கு எப்பொழுதும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் என்று. அந்த காட்டு விலங்கு சிங்கத்திடமிருந்து ஆடுகளை தப்புவித்த தாவீது ராஜா, இந்த உலகத்தின் அதிபதியாகிய இந்த சாத்தான் ஆகிய சிங்கம் கர்ச்சிக்கிற சிங்கத்தின் இடத்திலே மாட்டிக்கொள்கிறார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது என்று. தாவீது ராஜா, ஒரு தீமையான ஆவி எப்படி வருகிறது என்றால், நாம் ஒரு சமீபத்திலே ஒருவர் அழகாக அதை ஒரு பிரசங்கத்திலே சொன்னார். தீய ஆவியை ஒருவன் சிந்திக்கும் போது அதை நாம் உடனடியாக அதை விட்டு விலகிவிட, அதை அதை எண்ணுவதையே நாம் நிறுத்திவிட வேண்டுமாம். அதை தீய ஒரு தீய காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது அந்த சிந்தனை எப்படி செயல்படுகிறது என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நாம் ஒரு நண்பர் வீட்டுக்கோ அல்லது ஒரு காஃபி ஷாப் சென்றாலோ அல்லது நண்பர் வீடுகளுக்கு சென்றாலோ வைஃபை பாஸ்வேர்டு கேட்போம். நம்ம உங்க வீட்டில் இருக்கிற வைஃபை பாஸ்வேர்டு கொடுங்க, எனக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ண வேண்டும் என்று. இதே போலதான் அந்த தீமையான ஆவிகள் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி கொண்டே இருக்குமாம். நம்முடைய மூளையிலே அது, நாம் அதை சிந்திக்க தொடங்கின உடனே அது வந்து நம் எந்த காரியத்தை குறித்து சிந்திக்கிறோமோ, குறிப்பாக எடுத்துக்காட்டாக கலாத்தியர் 5 மாம்சத்தின் கிரியைகள் என்ற ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை எடுத்துக்கொள்வோம். அதுல எந்த ஒரு சிந்தனையா இருந்தாலும் நாம் என்ன சிந்திக்கிறோமோ அந்த ஆவிகள் உடனடியாக வந்து நம்முடைய பிரெயின்ல வந்து உட்கார்ந்து கொண்டு அவைகள் உடனடியாகவே செயல்பட தொடங்குமாம். அதை நாம் சிந்திக்க சிந்திக்க அதை அதை நாம் நிறுத்தாவிட்டால், நாம் நிறுத்தி தேவனிடத்தில் உப்புரவாகாவிட்டால், அது வந்து நம்முடைய நினைவிலே, நம்முடைய மனதிலே, இருதயத்திலே அது வந்து உட்கார்ந்து விடுமாம். உட்கார்ந்து விட்டு அது அப்படி பெருக்கும், அது பெருகிக் கொண்டே இருக்குமாம், மல்டிப்ளை பண்ணி கொண்டே இருக்குமாம். மல்டிப்ளை பண்ணி அது கர்ப்பம் தரித்து அது குஞ்சுகளை பொறிக்கிறது வரைக்கும், அந்த ஆவி நம்மிடத்திலிருந்து தீய கனிகளை கொடுக்கிறது வரைக்கும் நம்மளை அது சும்மா விடாது என்று ஒருவர் சொன்னார். சோ நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேதர் எழுதியிருக்கிற காரியம் நான் இதை ரொம்ப சிந்தித்தேன். இதுதான், ஒருவேளை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அழைப்புள்ளவர்களாக இருந்தால், அழைப்பை நாம் பெற்றிருந்தாலும், நாம் அந்த விசுவாசம், தைரியம்,
தேவனுக்காக வைராக்கியம். இந்த காரியங்களிலிருந்து தவறு தவறு தவறிவிட்டால், தீய ஆவிகள் நம்மை மேற்கொள்ளும் போது நாம் ஜாக்கிரதையா இருக்காவிட்டால், இந்த கனிகளை குறித்து நாம் எப்படி இந்த கனிகளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் அந்த சிந்தனைகள் நமக்கு வராவிட்டால், நம்மை காத்து கொள்ளாவிட்டால் நாம் இடறி விழுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. தேவனை மிகுந்த நேசித்த தாவீது ராஜா எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறது. தாவீது ராஜா எல்லாவற்றிலையும் தேவனுடைய பதிலை பெற்றுக் கொண்டு செய்கிற ராஜா தாவீது ராஜா. இந்த மாதிரி அந்த தைரியத்தை இழந்து அந்த சிங்கத்திடத்திலே அகப்பட்டுக் கொள்கிறார். இதே போல இன்னொரு சம்பவத்திலே தாவீது ராஜா, அவர் ராஜாவாக இருக்கும்போது ஒரு முறை ஒரு யுத்தத்திலே சென்று அவர் உடைமைகளையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் நண்பர்களுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் இன்னொரு ராஜா அடித்து எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே நண்பர்களும் யுத்தம் அநேக நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தாவீது ராஜா நண்பர்கள் அவரை தூஷித்து அவரை கைவிட்டு விட்டார்கள். அவர் தனியாக விடப்படுகிறார். ரெண்டு சமூகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தனியாக விடப்பட்ட போது தாவீது ராஜாக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. அவர் வந்து அதிலே வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, தாவீது எழுந்து தன்னை தானே திடப்படுத்தி கொண்டு தேவனிடத்திலே தேவதேவியோடு சென்று அந்த எதிராளியானவன் அடித்து பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் உடம்பைகளையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் திருப்பி கொண்டு வந்தார் தனியாக. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உள்ள ஒரு ராஜா, அவருடைய அந்த கடைசி நாட்களில என்ன நடக்கிறது என்றால், அவர் ராஜாவாகி அவருடைய ராஜ்யம் பெருகு ராஜ்யம் அவருடைய தேசம் பெருகும் போது விரிவடையும் போது அவர் அந்த படைவீரர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுகிறார். இட சொல்லி கட்டளையிடுகிறார், சென்சஸ் எடுக்க சொல்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியம், அவர் தேவனையே நம்பி தேவனையே விசுவாசித்து தைரியமாக தான் ஒருவனாக தன்னை தெளிப்படுத்தி கொண்டு தேவ உதவியோடு சென்று எல்லாரையும் சத்துருக்களையும் அவர்கள் பிடித்து கொண்டு போன தன்னுடைய வீட்டார் அனைவரையும் உடைமைகளையும் அவர் திருப்பி கொண்டு வர முடிந்தது அவரால். ஆனால் இப்பொழுது அவர் படை வீரர்களை கணக்கிட்டு அவருடைய அந்த விசுவாசத்தையும் தைரியத்தையும் அவர் விட்டு சிறிது விலகுகிறார். அப்பொழுது அவருக்கு அடுத்தபடியாக தேவன் அவருக்கு நினைப்பூட்டுகிறார். அவர் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அந்த ஒர்ணானுடைய களத்தில் அந்த தூதன் நின்று அதற்கு முன்பாக தேவன் அவருக்கு ஒரு சில தருணங்களை கொடுக்கிறார், ஒரு சில சாய்ஸுகளை கொடுக்கிறார். இப்படியாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா மிகுந்த விசுவாசமும் தைரியமான ஒரு ராஜா. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக சுடர்விட்டு தேவனுக்காக எரிந்து பிரகாசித்த இஸ்ரவேலில் ஒரு மகத்தான ராஜா. தேவனிடத்திலே நற்சான்று பெற்றவர். அவர் எப்படி சறுக்கினார், எப்படி தனது விசுவாசத்தை தைரியத்தையும் ஒரு காலத்திலே அவர் விட்டு சிறிது விலகினார். அதனால் அவருடைய என்ன நேர்ந்தது என்பதை நாம் வேதத்திலே பார்த்தோம். இப்பொழுதும் நாம் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்திலையும் உலகமெங்கிலும் இப்பொழுது எல்லா இடத்திலையும் நமக்கு இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயந்திரமான இந்த வாழ்க்கை, இயந்திரத்தனமான ஒரு அவசரமான ஒரு வாழ்க்கை. எங்கு பார்த்தாலும் எல்லாம் எப்பொழுதும் பயங்கர ஃபாஸ்ட் ஸ்பீடு, நோ டைம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதி காலங்களிலே பாவங்களுடைய செய்யும் சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவு. பாவங்களை செய்ய வேண்டும் என்றால் மிகவும் வெளியே சென்று அநேக விதமான எல்லாருக்கும் அது ஈஸியாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. இந்த காலத்திலே எங்கு சென்றாலும் சத்ருவான எதிராளியான சிங்கம் எங்கு பார்த்தாலும் கண்ணிகளும் பொறிகளும் நமக்காக, அழைக்கப்பட்ட நமக்காக, நமக்கு போராட்டத்திற்காக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற போராட்டம். எஃபிஷியன்ஸ் 6 அதிகாரத்திலே தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த மாதிரி தேவன் நமக்கு அநேக இடத்திலே நமக்கு எச்சரித்திருக்கிறார், நமக்கு சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை நாம் தெரிந்து நம்மை தேவன் நேசிக்கிறபடியால், நம்மை அழைத்திருக்கிறபடியால் நாம் இந்த மாதிரி விஷயங்கள் சத்தியங்களை நாம் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த மாதிரி சத்ருவானவன் சிங்கத்தின் இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் உங்களை எப்படி விழுங்கலாம் என்று எங்கெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள், ஒவ்வொரு விதமான வாஞ்சைகள், ஒவ்வொரு விதமான டேலண்ட்ஸ் இருக்கும். ஆனால் தேவனிடத்திலே நாம் வைக்க வேண்டிய அந்த விசுவாசம் தைரியம் எப்பொழுதும் அதிலிருந்து நாம் சிறிதும் மாறாதபடிக்கு, எப்பொழுதும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கு கொடுத்து அவரிடத்தில் எப்பொழுதும் இன்டிமெசியாக இருக்கவும் நாம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் நாம் கனி கொடுக்கிற விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையா இருந்தால் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். இப்பொழுது நாம் சோதித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சிங்கங்கள், அந்த கரடிகள் என்னென்ன விதத்திலே நமக்கு இருக்கிறது. நமக்கு நாம் ஜீவிக்கிற இடத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே இருக்கலாம், நம்முடைய நாம் செல்கிற இடங்களிலே ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கும். அவைகள் நமக்கு சிங்கம் போல் தெரியாமல் கூட இருக்கும். அது சிங்கம், அந்த கர்ஜிக்கிற சிங்கங்கள் சிங்கம் போல தெரியாமல் கூட இருக்கும். நமக்கு தெரியாமலே நாம் அதற்கு கூட விளையாடி கொண்டிருப்போம். அதையெல்லாம் நாம் இந்த நேரத்திலே தேவன் நமக்கு காட்டும்படியாக, தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மில் அன்பு வைக்கிறார். மனிதர்கள் வந்து காப்பாற்ற முடியாத இடத்திலே நம்முடைய தேவன் வந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். தாவீதோடு தனியாக தாவீது ராஜா போய் எல்லாரையும் அடித்து கொண்டு திருப்பி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் நம் தேவன். நம் தேவனிடத்திலே முழுமையாக விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் சரண்டர் பண்ணி இருக்கும்போது நமக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற சிங்கங்கள், கர்ச்சிக்கிற சிங்கங்கள் வாய் கட்டப்படும்படி, எப்படி தானியேலை கவியிலே போடும்போது தேவன் அந்த தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினாரோ, அந்த மாதிரி அதிசயமான தேவன் நம்முடைய தேவன். வல்லமை மிகுந்தவர், அவருக்கு நிகரான வல்லமை எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அந்த தேவனை நாம் கூப்பிடும்போது தேவன் உன்னதத்திலே இருந்தாலும் பூமியின் தாழ்விடங்களிலே நம்மை நோக்கி பார்க்கிறவர். நாம் கூப்பிடும்போது உடனடியாக வந்து நமக்கு பதில் கொடுக்கிற அன்பு மிகுந்த, இரக்கம் மிகுந்த தேவன். நாம் நம்மை நாமே இந்த நேரத்திலே சோதித்து நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை எப்படி நாம் கனி கொடுக்கும் வாழ்க்கையை நீங்க விரும்புகிற மாதிரி நாங்கள் செய்ய வேண்டும். ஜாக்கிரதையோடு எவ்வாறு இந்த 8 காரியங்களில இருந்தும் நாம் தேவனுக்கு பிரியமானபடி கனி கொடுத்து தேவனுக்காக சுடர் விட்டு எரிகிறவர்களாய் எவ்வாறாக வாழ வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலே இந்த நேரத்திலே நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய ஆவியையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆவியிலே நாம் தேவனிடத்திலே கேட்போம், சிந்திப்போம். நாம் எந்தெந்த காரியங்களிலே தேவனுடைய உதவி, விசுவாச குறைவு அல்லது தைரியம் இல்லாமல் அல்லது எப்படியாவது கனி கொடுக்க முடியாமல் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த சிங்கங்களை வேர் அறுக்கும்படி தேவன் நம்மை அழைத்த அழைப்பு உண்மையிலேயே நம்மை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியேற்றவர்களுமாக இருக்க விடாமல் அபரிமிதமான கனிகளை நாம் கொடுக்கும்படி நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நாம் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கும்படி நாம் தேவனிடத்திலே இந்த நேரத்திலே நாம் கேட்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த பிதாவே, கிருபையிலே மிகுந்த தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு
எங்களுடைய இருதயங்களில் இதுவரை பேசினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று தேவரீர் அறிவீர். எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை தேவரீர் அறிவீர். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் தேவரீர், சத்தியமுள்ள தேவன். நாங்கள் எங்களுக்காக தேவரீர் கொடுத்திருக்கிற எல்லா சேலஞ்சையும் உண்மையாக உபயோகித்து எப்பொழுதும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இருந்து இந்த கனி கொடுக்கிற விஷயத்திலே நாங்கள் வீணராகி விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து உமக்காக நீங்க விரும்புகிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த டெஸ்டினேஷனை நாங்கள் அடைவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் எதற்காக படைத்திருக்கீங்களோ அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றவும். சத்ருவானவன், எந்த ஒரு சத்ருவாகிய சிங்கம் எந்த ஒரு நேரத்திலும் அதை இடையிலே மறித்து எங்களை பொடுங்கி கொண்டு போகாதபடிக்கு, தடுத்து நிறுத்தாதபடிக்கு, எங்கள் விசுவாசம் குந்தி போகாதபடிக்கு, எங்கள் தைரியத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு தேவரீர் எங்களிடத்திலிருந்து வல்லமையாய் செயல்பட வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இதை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய விசேஷித்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாக, எப்படி உம்முடைய ஆவி தாவீது ராஜாவோடு இருந்து தைரியமாய் செயல்பட்டதோ, அதே போல நாங்கள் உமக்காக தைரியமாய் விசுவாசமாய் இலங்கி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் வல்லமையும் மாட்சிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். 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 தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் தீட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் தீட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். மீன் பெரு என்னை நோக்கி பார்க்கின்ற